இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. கூட்டத்திலே உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கின்ற என்னுடைய என்ஆர் காங்கிரஸ், உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் பதவியை பகிர்ந்து கொள்வதிலே ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த உடன்பாடு அடிப்படையிலே ஓரிரு நாட்களுக்குள் எங்களுடைய அகில இந்திய தலைமையினுடைய பொறுப்பாளர்கள் புதுவை மாநிலத்துக்கு வருகை தந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர்களை சந்தித்து அவர்கள் இன்றைக்கு இறுதியை செய்த பிறகு அவர்கள் தங்களுடைய அறிவிப்பை வெளியிடுவார்கள். அதாவது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உடன்பாடு என்பது முடிந்திருக்கின்றது. எத்தனை இது எது இதில் அப்படின்றத வந்து எங்களுடைய தலைமை பொறுப்பாளர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்த பிறகு அவர்கள் அறிவிப்பார்கள். அப்போ நீங்கள் கேட்குற துணை முதலமைச்சர் சம்பந்தமாகவும், நீங்கள் கேட்குற பாராளுமன்ற உறுப்பினர் இது முதலமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்ற பொறுப்புகள் இது சம்பந்தமாகவும் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் எங்களுடைய தலைமை வந்து அதுக்கு முடிவை அறிவிப்பாங்க. அதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கூட்டம் நடத்தி நாங்கள் அனைவரும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அதில் கையெழுத்திட்டு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை எங்களுடைய அகில இந்திய தலைமை அறிவிப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒற்றுக்கொண்டு நாங்கள் கையொப்பமிட்டு எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கு நாங்கள் எங்களுடைய ஒப்புதலை தெரிவித்திருக்கின்றோம். எங்களுடைய அகில இந்திய தலைமையிலிருந்து பொறுப்பாளர்கள் புதுவை மாநிலத்துக்கு வருகிறந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து அதன் பிறகு அதனுடைய அறிவிப்பை அவர்கள் வெளியிடுவார்கள். சரி, அவங்களுக்கு நாற்காலிக்கு மேல ஆசை இல்லைன்னா அவங்க ஏன் தேர்தலில் போட்டிட்டாங்க? அவங்களுக்கு தான் நாற்காலி மேல ஆசை இல்லையா? தேர்தலில் போட்டிட்டு இருக்க வேணாமே, ஏன் போட்டிட்டாங்க? அவங்க நாற்காலி மேல ஆசைப்பட்டு தானே போட்டிட்டாங்க. அதாவது வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால், கொரோனா தொற்று காரணத்தால் அவர் மருத்துவமனையில் இருந்ததால் அவரை தொடர்பு கொண்டு பேச முடியல. அதனால் அவர்கிட்ட எந்த வித ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் தான் இத்தகைய காலதாமதம் ஆயிருக்கே தவிர, இன்றைக்கு மக்கள் மீது அக்கறை இல்லாத இல்லை, மக்கள் மீது அக்கறை இருந்ததால் தான் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு அந்த மக்களுக்கு முதியோர் பென்ஷன் 500 ரூபா உயர்த்தி கொடுத்து அவர்கள் கையொப்பிட்டாங்க. 2 மாத மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டமான மத்திய அரசு திட்டமான 2 மாத அரிசி, 5 கிலோ அரிசி ஒவ்வொரு அந்த குடும்பத்தில் உள்ள அங்கத்தினருக்கு உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரிசி 2 மாதத்துக்கான அரிசியை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சென்டாக்கு பணம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கையெழுத்து போட்டிருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா இன்றைக்கு கொரோனா ஊரடங்கு தடைக்காலம் இருக்கிறதால மக்களுக்கு 3000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கனாக்கா வந்து நம்முடைய மீன்பிடிப்பு தடைக்காலத்திற்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மஞ்சக்காடுக்கு 600 ரூபா வந்து பணம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு சம்பளம் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைக்கு எல்லா வகையிலும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா அனைத்து வேலைகளும் இன்றைக்கி ஒன்றுனா எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் இங்கே சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கார். உடல்நிலை சரியில்லைனா கூட இவற்றையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எந்த இடத்துல எதில் தடையாக இருக்குது, எதுலையும் தடையாக இல்லை. ஏன்னா இந்த மாநிலத்திற்கு போதுமான மத்திய அரசினுடைய தடுப்பூசியாக இருந்தாலும் சரி, ரெம்டெசிவர் மருந்தாக இருந்தாலும் சரி, போதுமான ஒதுக்கீடு ஆக்சிஜனாக இருந்தாலும் சரி, போதுமான ஒதுக்கீடு புதுவை மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தடையும் இல்லாமல் இன்றைக்கி போயிட்டுருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 100 புதிதாக ஆக்சிஜன் பெட்டை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சுருக்கிறாங்க. இப்படி எல்லா பணியும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி மக்கள் மீது அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எம்பி சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தான் அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க தவிர, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கிராமத்தில் போய் மக்களோடு மக்களால் இருந்து இன்றைக்கி அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். கிருமி நாசினி தெளிக்கிறதுலேருந்து, முகக்கவசம் கொடுக்கறதுலேருந்து, அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அரிசி கொடுக்கறதுலேருந்து மரியாதை கூட எங்களை சட்டமன்ற ஜான்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த செலவில் இன்றைக்கி வந்து தொகுதிக்குள்ள அரிசி கொடுக்குறாரு. இப்படி எல்லாரும் வந்து அவங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்பளம் செல்வார்கள், கல்யாண சுந்தர் அவர்கள், சாய் சரவணன் அவர்கள், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், இன்றைக்கி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய 1 மாத சம்பளத்தை வந்து நாங்கள் கொரோனா நிவாரண நிதியாக கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம். இப்படி பல்வேறு விதமான இதெல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இது எம்பி இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஏதாவது 1 ரூபா ஏதாவது கொடுத்துருப்பாரா கொரோனா நிவாரண நிதிக்கு? அக்கறை இல்லைன்னு சொல்கிறாரு. அவருக்கு அக்கறை இருக்குது, அவர் 1 மாத சம்பளத்தை கொடுக்க சொல்லுங்களேன்.
ஒரு மாதம் சம்பளத்தை கூட கொடுக்குறது தயாராக இல்லை. அவர் அவர் மக்கள் மீது அக்கறை இருக்குதா, எங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்குதா? எங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்து தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எல்லா காரியங்களும் வந்து நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக இன்றைக்கி செஞ்சிகிட்ருக்குறோம். அதனால தான் மக்கள் மீது அக்கறை உள்ள அரசு என்பது தான் மக்கள் முடிவு செஞ்சு எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லைன்றதால தான் உங்களை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எம்பி அவர்கள். இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் புது ஆளுங்களை கொண்டாந்து போட்டு பண்ணியிருக்காரு தவிர, இன்றைக்கி எதையுமே வந்து மக்கள் மீது அக்கறை இல்லாதால் தான் அவர் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. முதல்ல அதை அவர் உணரணும். அதனால் மக்கள் மீது அக்கறை இருந்தால் தான் இன்றைக்கி நாங்கள் எல்லா திட்டங்களும் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எங்க கூட்டணிக்குள்ள இந்த பதவி தான் வாங்கணும், அந்த பதவி தான் வாங்கணும், ஏதாவது சட்டம் இருக்குதா? ஆளுங்கட்சி, இப்ப நாங்க மட்டும் எதிர்கட்சியா? நாங்களும் ஆளுங்கட்சி தானே, நாங்களும் ஆளுங்கட்சியில ஒரு அங்கத்தினர். இப்ப இது வந்து நீங்க என்ன காங்கிரஸ் பிஜேபி தனியா பிரிக்கிறீங்க? அதையும் உங்களுக்கு அதுலயே குறியா இருக்கிறீங்களே எல்லாருமே. பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் பிரிக்கிறதுலயே குறியா இருக்கிறாங்களே தவிர, எங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏன் அவங்களுடைய நோக்கம் என்ன, இதை தொடர்ந்து கேட்கறதான நோக்கம் என்ன? அதனால் வந்து நாங்களும் ஆளுங்கட்சின்னு ஒரு அங்கர்றோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் 16 உறுப்பினர் நாங்கள் எல்லாம் சார் ஒட்டுமொத்தமாக கையெழுத்து போட்டு தான் இந்த அரசுக்கு ஆதரவு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பதிவேற்றிருக்கிறாங்க. அப்போ நாங்களும் இந்த அரசுடைய அங்கம் இருக்கிற பொறுப்புகளை, பொறுப்புகள் தான், பதவிகள் கிடையாது, பொறுப்புகளை பிரித்து வேலை செய்கிறதுக்காக ஏதுவா இதெல்லாம் பிரிச்சிருக்கிறோமே தவிர, அதனால் அவங்ககிட்ட தான் இருக்கணும், என்ஆர் காங்கிரஸ் தான் இருக்கணும், பிஜேபி தான் இருக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அது யார் வேணால் எங்களுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே யார் வேணால் மன ஒப்புதலில் யார் வேணால் வச்சுக்கலாமே, அதில் எந்த ஒரு இது ஆட்சேபனையும் கிடையாது. சார், இப்போது புதுச்சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நெருக்கடியில் கடுமையாக சிக்கி தவிக்குது. இப்போ 3000 ரூபா அறிவித்திருந்தாலும் இன்னும் வந்து என்றைக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லலை. அதே போல் தமிழகத்தில் அண்டை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வகையான இலவச பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் மக்கள் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இப்போ கூட்டணி அரசு எந்த மாதிரியான மக்களுக்கு செய்ய போகிறீங்க? இப்போ கூட்டணி அரசு வந்து எங்களுடைய முதலமைச்சரோடு கலந்து பேசி வெகு விரைவாக இந்த திட்டங்கள்லாம் எந்தெந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியுமோ அது எல்லாமே வந்து நிறைவேற்றுறதுக்கு எங்களுடைய அரசு தயாராக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றினுடைய அந்த தொற்றினுடைய எண்ணிக்கை இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஊரடங்கு கடுமையாக இன்றைக்கு கொண்டு வந்ததன் காரணமாக பல்வேறு தொற்றுகள் வந்து இன்றைக்கி நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு இருக்குது. அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக எடுக்கும். நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, நிதி நிலைமை வந்து கண்டிப்பாக மத்திய அரசிடம் பெற்றுத்தர வேண்டிய கடமை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு. கடந்த ஆட்சி மாதிரி இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி கையெழுத்து போட்டால் அத்தனை திட்டங்களும் கண்டிப்பாக நிறைவேற்றணும். எதுவுமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பாதியில் நாராயணசாமி மாதிரி பாதியில் விடுற மாதிரியான அரசாங்கமாக இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து இப்படி நம்ம சட்டமன்ற கட்சி தலைவர் சொன்ன மாதிரி எல்லா திட்டங்களும் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய திட்டமாக இருக்கும். அதற்கான நிதி தட்டுப்பாடு இந்த அரசாங்கத்தில் கண்டிப்பாக வராது. நாங்கள் அமைச்சர்கள் அனைவருமே வந்து போயிட்டு அதை வாங்கி கொடுத்து இந்த மக்களுக்காக செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கும். என்டிஏ அரசாங்கம், ஆமாம், மாநில அந்தஸ்து பற்றி பேசல. அது வந்து நான் கேட்குற கேள்வி, நான் நிதியை பற்றி பேச இடையில இல்லை. நிதி சம்பந்தப்பட்ட திட்டங்கள் வந்து எந்த திட்டமும் பாதியிலே நிற்காது. நாம் வந்து மத்திய அரசிடம் கேட்டு பெறக்கூடிய அரசாங்கமாக இது இருக்கும் ஃபுல்லாக. நன்றி.